Hi friends, welcome back to my channel, dhiyasnaturals. இன்னைக்கு நம்ம வந்து TonyMolyயோட ரெண்டு ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவோட தாங்க வந்திருக்கோம். ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ பேட்ச் அண்ட் லிப் பேக். இந்த ரெண்டு ப்ராடக்டோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டுமே நமக்கு வந்து TonyMolly ப்ராடக்டோட தான். ரீசெண்ட் டைமில் நான் வந்து நிறைய TonyMolly ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் போடுறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ஒரு வாட்டி நைக்கா ஹால்லேருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணேன், அதனால தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரிவ்யூவும் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதோட கடைசி பார்ட் இது தான் நமக்கு வந்து. ஸோ அந்த ரிவ்யூவும் போட்டுட்டால் நமக்கு வந்து TonyMolly-யோட ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஓகே, இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐ மாஸ்க் தான். இது பார்த்திங்கன்னா TonyMolly-யோடது டைம்லெஸ் அப்படின்றது, டைம்லெஸ் ஃபர்மெண்ட் ஸ்னெயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னெயிலோட சம்திங் ஏதோ வச்சுட்டு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து TonyMolly-யோட தான், நமக்கு வந்து லிப் மாஸ்க். ஓகேவா, கிஸ்கிஸ்லவபிள் லிப் பேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ஐ பேட்ச் ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாண்டா மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணுறதான். கிஸ்கிஸ்லவபிள் லிப் பேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட லிப் ஷேப்லேயே இருக்குது, அது அப்படியே நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அண்டர் ஐஸில் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வைக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கண்ணுமே நல்ல ரிஃப்ரெஷ் ஆகும், அண்ட் வந்து அண்டர் ஐ டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டைம்லெஸ் ஐ மாஸ்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 250 ருபீஸ் வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 250 ருபீஸ். ஸோ வாங்கி முடிச்சதுக்கப்புறமா தான் யோசிக்கிறேன் இவ்வளோ காஸ்ட்லியாக நமக்கு தேவையா அப்படின்றது. பட் ஓகே, வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது. ஸோ வாங்கிட்டேன் நான். அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2021-24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது 2021, அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணது 2022, அண்டு எக்ஸ்பைரி டேட் 2024 அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு. எல்லாமே TonyMolly-யோட ப்ராடக்ட்ல எல்லாமே நமக்கு வந்து செப்பரேட்டாக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நமக்கு வந்து ரேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து அஸ் யூஷுவல் கொரியன் லாங்குவேஜில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா TonyMolly-யோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கொரியன் ப்ராடக்ட்ஸ் இல்லையா. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இங்கே எழுதியிருக்காங்க நமக்கு வந்து TonyMolly டைம்லெஸ் ஃபார்மெண்ட் ஸ்னெயில் ஐ மாஸ்க் அப்படின்ற மாதிரி. த கோல்டன் டீ ஃபார்மெட் ஸ்னெயில் ஹைட்ரேட்டட் ஜெல் ஐ மாஸ்க் கேர் ஸ்கின் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்காங்க கண்டென்ட் 10,000 ppm ஸ்னெயில் செக்ரிகேஷன் ஃபில்ட்ரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஸ்னெயிலோடது அப்படின்ற மாதிரி. ஸோ 250 ருபீஸ் ஓகேவா. இன்க்ரீடியன்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிளிசரின் வாட்டர், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. பெருசாக நமக்கு வந்து இன்க்ரீடியன்ட் வந்து இன்டெப்த்தாக எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ லீஸோட எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் விட சொல்லியிருக்காங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது. ஸோ இங்கே நமக்கு வந்து ஏதோ வாட்டரியாக நார்மலாக வாட்டரியாக இருக்குது, அது ஐயில் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த லிப் மாஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிஸ் கிஸ்லவபிள் லிப் பேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 150 ருபீஸ் நமக்கு. அண்ட் இதுவுமே சேம் அப்படி தான், நமக்கு வந்து 23 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்து 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 21-23 வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் சேம் தான், நமக்கு வந்து கொரியனில் எதுவும் இல்லாமல் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா வந்து ஐ மேக்கப் ஏதாவது போட்டிருந்தா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே லிப் மேக்கப் ஏதாவது போட்டிருந்தா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஐலேயும் லிப்லேயும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது வந்து 15-20 மினிட்ஸ் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 10-20 மினிட்ஸ் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எனிவே நம்ம வந்து எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதில் பெருசாக வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திருப்பி வச்சுட்டு ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட் போர்ஷனில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ நம்ம வந்து பின்னாடி திருப்பும் போது லைட்டாக ஒரு சைடில், அந்த 4 சைட்ஸில் ஒரு சைடில் மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இழுத்தா நமக்கு வந்து வந்துடும் தனியாக. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி கூட கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து திருப்பி ரிமூவ் பண்ணால் அப்படியே கீழே விழுந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பேக் சைடு வச்சுட்டு ஓப்பன் பண்ணணும்.
அதே மாதிரியே தான் நமக்கு இந்த கிஸ் கிஸ் லவ்வும் லிப் பேட்சையும் ஓப்பன் பண்ணணும். திருப்பிட்டு பாருங்கள், இந்த சைடில் நமக்கு வந்து லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கு. அதில் பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கேர்ஃபுல்லாக இழுத்துடலாம். நம்ம வந்து இழுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுக்கணும், இல்லைனா ப்ராடக்ட் கீழே விழுந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பாருங்கள், அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். லிப் மாஸ்க் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லிப் மாஸ்க் வந்து நமக்கு இப்படிதான். அடுத்தது இந்த மாதிரி ஐ மாஸ்க் வைக்கலாம். மிண்டா தெரியவாவா? இந்த மாதிரி 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்றது. ஸோ நமக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. என் பொண்ணே பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டு இருந்தா. லிப்ஸில் வந்து அப்படியே நல்லா வந்து அட்டாச்சாக ஒட்டிகிட்டு இருக்குது. பட் அண்டர் ஐயில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கீழே கீழே இறங்கி வருது. அதனால் நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டு அப்படி போட்டு வச்சா நல்லாயிருக்குன்ட்டு ஒரு ஃபீல். ஓகே, நமக்கு வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்மளோட லிப்ஸ்லேயும் ஐலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். லிப்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதுனால எடுத்ததுக்கப்புறமாவும் இன்னும் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஓகே, ரொம்ப நமக்கு வந்து அண்டரை டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போவே நல்ல கண்ணுக்கிட்ட நல்ல ஒரு க்ளோ தெரியுது. அண்ட் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் 250 rupees கொடுத்துட்டு நம்ம வந்து டெய்லி வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஒரே ஒன் டைம் தான் இது யூஸ், ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட வேண்டியது தான். ஸோ நமக்கு வந்து 250 rupees கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு வாட்டி அந்த லிப் பேட்ச் வாங்கிட்டு அதே மாதிரி ஐ பேட்சும் வாங்கிட்டேன். நான் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக ஓகோன்ற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. லிப்ஸும் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது அண்டு கண்ணுக்கிட்டே நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நார்மலாகவே நம்ம வந்து வீட்லேயே ஏதாவது ஒரு லிப் பாம் வீட்டில் ரெடி பண்ணிட்டு போடலாம். அதே மாதிரியே கண்ணுக்கிட்ட வந்து காஃபி பவுடரும் கொஞ்சமாக அலுவேராவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டாலே நல்லா சூப்பராக நமக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்டு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம வந்து 250 rupees ப்ளஸ் 150 rupees கொடுத்து நம்ம வாங்கிட்டு அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட கிச்சனில் இருக்கிற ப்ராடக்டே இதை விட சூப்பராக நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தா இல்லை. ஏன்னா நமக்கு வந்து லிப்ஸும் மாய்ஸ்சரைசிங்காக ஆகுது, அதே மாதிரி கண்ணுக்கிட்டே மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து போடுற நேரத்துக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக எந்த யூஸுமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ரிவ்யூ, நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஒருத்தங்க யூஸ் பண்ணும்போது சூப்பர் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கூட இருக்குல்ல. நான் ஃபீல் பண்ணது இப்படி தான், எனக்கு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே வந்து திரும்ப வாங்குவேன்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது சஜஷன்ஸ் இல்லைனா ஒப்பீனியன்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை எடுத்துப்பேன். அண்ட் மறுபடியும் சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.